உபாலகு ரெண்டு தசம் ரெண்டு துவித எண்களை தசம எண்ணாக மாற்றுதல். நம் உபாலகு ரெண்டு தசம் ஒன்றில் தசம எண்களை துவித எண்களாக மாற்றுவது பற்றி கற்றோம். இப்போது துவித எண்களை தசம எண்ணாக மாற்றுவது எவ்வாறு என்பதை பற்றி காண இருக்கின்றோம். இப்போது நாம் சில செயற்பாடுகளை அவதானிப்போம். துவித எண்களை தசம எண்ணாக மாற்றுவது எவ்வாறு என்பது பற்றிய செயற்பாடு தான் இது. ஒன்று சைபர் ஒன்று இரண்டு என்ற ஒரு துவித எண்ணை, ஒன்று சைபர் ஒன்று அடி இரண்டு என்ற ஒரு துவித எண்ணை நாம் எவ்வாறு தசம எண்ணாக மாற்றுவது என்பதை கவனிப்போம். இதனை எண் சட்டத்தில் எவ்வாறு காணப்படும் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் எங்களுக்கு தெரியும். இந்த ஒன்று என்பது ஒன்றின் இடத்தில் காணப்பட வேண்டியது. இதோ இந்த பூஜ்ஜியம் என்பது இரண்டின் இடத்தில், எனவே இரண்டுகள் இல்லை. இந்த ஒன்று என்பது நான்கின் இடத்தில், எனவே நான்குகள் ஒன்று உள்ளது. எனவே இதன் பெறுமதி என பார்ப்போமானால் நாம் இவ்வாறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு என எல்லாம் கூறுவது அடிப்பத்தில் உள்ள விடயங்களையே. எனவே அடிப்பத்தில் இதன் பெறுமதி என பார்க்கும்போது ஒரு ஒன்றினதும் ஒரு நான்கினதும் கூட்டுத்தொகையாக அமைய வேண்டும். எனவே இதன் பெறுமதி நாலு சக, இதனை இவ்வாறு எழுதுகிறேன், நான்கு சக, ஏனென்றால் இந்த எண்ணி நான்குக்கு சமன், இரண்டுகள் இல்லை பூஜ்ஜியம், சக ஒன்றுகள் ஒன்று உள்ளது. எனவே நான்கு சக பூஜ்ஜியம் சக ஒன்றிற்கு இது சமனாக வேண்டும். அதனை கூட்டினால் ஐந்து கிடைக்கும். எனவே எமது இறுதி விடை ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு என்பது ஐந்து அடி பத்து என்பதற்கு சமனாகும். நாம் அடிப்பத்து என்பதை இங்கு விசேடமாக குறிப்பிடுகின்றோம், ஏனென்றால் அடிப்பத்துக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றபடியால். அவ்வாறே மேலும் ஒரு அதனை ஒத்த செயற்பாட்டை கவனிப்போம். இங்கு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு என்பதை தசம எண்ணாக மாற்ற வேண்டும் என கொள்வோம். இப்போது எண் சட்டத்தையும் எடுத்துக்கொள்வோம். துவித எண் சட்டம், ஒன்று நிடத்தில் ஒன்று காணப்படுகின்றது, இரண்டுகள் பூஜ்ஜியம், நான்குகளும் பூஜ்ஜியம், எட்டுகள் ஒன்று, ஏனென்றால் இந்த இடம் எட்டிற்கு, எட்டின் இடப்பெருமானத்தை உடைய இடம். அடுத்ததாக பதினாறிற்கும் ஒன்று. எனவே இப்போது நாம் இதன் பெறுமதி எவ்வளவு என பார்க்க வேண்டுமென, இது அடிப்பத்தில் பதினாறு, இது எட்டு, இது ஒன்று, இருபத்தி ஐந்திற்கு சமனாக வேண்டும். அதனை எழுதும்போது நாம் இதோ இந்த ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு என்பதை நீங்கள் இடப்பெருமானத்திற்கேற்ப நேரடியாக இந்த ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு என்பதை நேரடியாக நீங்கள் மாற்றுவதற்கும் முடியும். இந்த ஒன்று என்பது ஒன்றின் இடத்தில் உள்ள பெறுமதி ஒன்றுக்கு சமன், இங்கு இரண்டுகள் இல்லை எனவே பூஜ்ஜியம் இடுகிறோம். இதோ அவ்வாறே நான்குகளும் இல்லை, பூஜ்ஜியம் இடுகிறோம். இரண்டு நான்கு, அடுத்ததாக எட்டு, ஏன் இரண்டின் அடுக்குகள் தானே எட்டு, அடுத்தது பதினாறு, ஒரு எட்டு ஒரு பதினாறு உள்ளது. எனவே இவற்றின் கூட்டுத்தொகையை நீங்கள் கணித்தெடுத்தால் அதுவே இந்த துவித எண்ணிற்குரிய தசம எண்ணாக அமைய வேண்டும். எனவே கூட்டி எடுக்கும்போது இருபத்தி ஐந்து கிடைக்கின்றது. எனவே இவ்வாறு விடையை எழுதி கொள்ள முடியும். துவித எண்களை தசம எண்ணாக மாற்றுவதில் மேலும் சில செயற்பாடுகளை கவனிப்போம். அவ்வாறு செய்வதற்கு எமக்கு பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. நாம் இதற்கு முதல் எண் சட்டங்களை அடிப்படையாக கொண்டும் நேரடியாக துவித எண்களினது இடப்பெருமதிகளை அடிப்படையாக கொண்டும் கவனித்தோம். அவ்வாறான இடப்பெருமதிகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகளை மேலும் கவனிப்போம். இதோ ஒரு துவித எண் உள்ளது, ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு. இதனை அடி பத்திற்கு அதாவது தசம எண்ணாக மாற்ற வேண்டும். இவற்றின் இடப்பெருமதிகளை பற்றி நாம் அறிவோம். இரண்டின் அடுக்குகளாக பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு என எழுதி கொண்டு செல்லலாம். மேலும் இவற்றின் பெருமதிகளும் நமக்கு தெரியும். ஒன்று இரண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி இரண்டு அறுபத்தி நாலு என்றவாறு இடப்பெருமதிகள் தொடர்ந்து செல்லும். பூஜ்ஜியம் என்றால் அந்த இடப்பெருமானத்துக்குரிய பெருமதி இல்லை, ஒன்று என்றால் அந்த இடப்பெருமானத்துக்குரிய பெருமதி உண்டு. அதாவது இங்கு ஒன்றுகள் இல்லை, பூஜ்ஜியம் இருக்கின்றபடியால் இரண்டு ஒன்று உள்ளது. எனவே பல வழிகளில் நாம் இதனை மேற்கொள்ள முடியும். கவனிப்போம். நேரடியாக நீங்கள் இவ்வாறு செய்ய முடியும்.
இந்த இடப்பெறுமதிகளை நாம் அடுக்குகளில் அல்லாது நேரடியாக பெறுமதிகளையும் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். 1, 2, 4, 8, 16, 32 என. எனவே இப்போது நீங்கள் விரும்பினால் இந்த இடப்பெறுமதிகளை இவ்வாறு பதிவு செய்து கொண்டு நாம் தேவை என்றால் பூஜ்ஜியம் உள்ளதுகள் இல்லை என்ற அடிப்படையில் அவற்றை தவிர்த்து விட்டு ஏனையவற்றை மட்டும் சேர்ப்பதன் மூலம் இதன் பெறுமதி அடிப்பத்தில் யாது என குறிப்பிட்டுக் கொள்ளலாம். 32, 16, 4, 2 ஆகியவற்றின் கூட்டுத்தொகை தான் இந்த 1, 1, 0, 1, 1, 0 அடி 2 என்ற எண்ணினது அடிப்பத்தில் உள்ள பெறுமதி ஆகும். அவற்றை கூட்டி எடுத்தால் நமக்கு 54 கிடைக்கும். கவனிக்கலாம், 32, 16, 48, 2, 50, 4, 54 அல்லது வேறு வழியிலும் செய்யலாம். 32 ஒரு தடவை அல்லது 32 × 1 × 16 × 1 × 8 × 0 × 4 × 1 × 2 × 1 × 1 × 0 என எழுதி இவற்றை பெருக்கி கூட்டுவதன் மூலமும் நாம் கண்டுபிடிக்க முடியும். முக்கியமாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, எமக்கு துவித என எழுதுகின்ற முறை தெரியும். பூஜ்ஜியம் என்றால் அங்கு அந்த இடப்பெருமானத்திற்குரிய பெருமதி இல்லை, 1 என்றால் இருக்கு என்பதை அடிப்படையாக கொண்டும் எமக்கு இதனை பல்வேறு முறைகளில் சிந்தித்து செய்ய முடியும். எனவே இந்த தரப்பட்ட துவித எண்ணிற்குரிய தசம எண் 54 ஆகும். இப்பொழுது நாம் சில உதாரணங்களை கவனிப்போம். இதோ 1, 0, 1, 1 என்ற இப்பொழுது நாம் சில உதாரணங்களை கவனிப்போம். முதலாவது உதாரணம், 1, 0, 1, 1, 2 என்ற இந்த துவித எண்ணை அடிப்பத்திலுள்ள அல்லது தசம எண்ணாக நாம் மாற்றி குறிப்பிட வேண்டும். நாம் முன்னர் குறிப்பிட்டது போல் இவற்றினது இடப்பெறுமதிகளை 2 இங்கு காட்டப்பட்டுள்ளன. எனவே ஒரு முறையில் சிந்திப்போமானால் 2 3 என்பது 8, 8 ஒரு தடவை காணப்படும். சக 2 2 4 அது இல்லை, 0 தடவைகள். சக 2 1 2 அது ஒரு தடவை. 2 0 1 அதுவும் 1 பெருக்கப்படுகின்றது. எனவே இவற்றின் கூட்டுத்தொகை 11 என்பதுதான் இந்த துவித எண்ணிற்குரிய தசம எண் ஆகும். அல்லது நேரடியாகவும் நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும். 1 2 உள்ளது, 4 0 8 8 உள்ளது. எனவே 8 2 1 3 கூட்டும்போது எமக்கு 11 கிடைக்கும். விடை 11 என்பதுடன் அடி 10 என்பதை இவ்வாறு குறித்து காட்டுவது சிறந்தது. அவ்வாறு குறித்து காட்டாவிட்டாலும் அது அடிப்பத்தில் உள்ள தசம எண் என்ற வெளிப்படையே அது கொண்டிருக்கும். மீண்டும் ஒரு உதாரணத்தை கவனிப்போம். உதாரணம் 2, இதோ இவ்வாறு நமக்கு துவித எண் தரப்பட்டுள்ளது. இதனை நாம் தசம எண்ணாக மாற்ற வேண்டும். அதன் இடப்பெறுமதிகளையும் எங்களுக்கு தெரியும். எனவே 2 0 2 1 2 2 2 3 2 4 2 5 என துவித எண்ணின் ஒவ்வொரு பெறுமதிக்கும் இதனை நாம் வலப்பக்கத்தின் எல்லையிலிருந்து தொடங்குகின்றோம். ஏனென்றால் இதுதான் 1, இது 2, இது 4, இது 8, இது 16 என்பது நமக்கு தெரியும். தசம எண்ணிலும் அவ்வாறுதான் முறை. வலப்பக்கத்தின் எல்லையிலிருந்து நாம் அதன் இடப்பெறுமதிகளின் எழுத ஆரம்பிக்கலாம். இடப்பக்கமாக செல்லும் போது அவை இடப்பெறுமதிகள் அதிகரித்து செல்வதை காணலாம். இதன் பெறுமதியை காண வேண்டும் என்றால் இவ்வாறு நேரடியாகவும் நமக்கு செய்து கொள்ள முடியும். 1 இல்லை தானே, 0. 2 இல்லை, 0. 4 உள்ளது, 1 4. 8 உள்ளது, 1 8. 16 இல்லை, 32 1 உள்ளது. எனவே இவற்றின் கூட்டுத்தொகை தான் எமக்கு இந்த துவித எண்ணிற்குரிய தசம பெறுமதியாக காணப்படும். எனவே கூட்டும்போது எமக்கு 44 கிடைக்கின்றது. அல்லது இவ்வாறான ஒரு வழிமுறையிலையும் நீங்கள் செய்யலாம். 32 1 16 0 8 1 4 1 2 0 ஆக உள்ளபடியால் 2 0 சக 1 0 இவற்றின் கூட்டுத்தொகை 44 குறிக்கும். இந்த ஒழுங்கு முறையை நீங்கள் இவ்வாறுதான் 32 தொடங்கி எழுத வேண்டும் என்று அவசியமில்லை. அல்லது நீங்கள் மாறி 1 0 2 0 என பெறுமதி குறைந்ததிலிருந்து கூடிய ஓர்டருக்கு
ஒழுங்குமுறையில் அதே தவறில்லை. நமக்கு இந்த விடை கிடைக்கக்கூடியதான பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. ஆம் மாணவர்களே, இதுவரை நாம் இந்த 2.2 உபாலகில் துவித எண்களை தசம எண்ணாக மாற்றும் வழிமுறையை கண்டுகொண்டோம். அதற்கான உதாரணங்கள் சிலவற்றையும் பார்த்தோம். எனவே இவற்றை பயன்படுத்தி பயிற்சி 2.2 நீங்கள் மேற்கொள்ள முடியும்.